இந்த வீடியோக்குள்ளே வந்த நண்பர்களுக்கு வணக்கம். விக்ரம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. சம்மா ட்ரெய்லர்னு சொல்லலாம். தலைவா, எப்படியாவது கேஜிஸ்டுவை பீட் பண்ணிடு தலைவா. பார்த்துக்கலாம். ட்ரெய்லரில் எல்லாத்தையுமே வெறித்தனமாக காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், அப்புறமா நம்ம ஆண்டவர். படம் முழுக்க இருட்டாகவே தான் இருக்குது. சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாலை இல்லைனா காலை வெளிச்சம் மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவும் படம் முழுக்க கன்ஸ் கன்ஸ் கன்ஸ். அதுக்கப்புறம் லோக்கியோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்குமா பிரியாணி. பட் இதே கைதி தில்லியாக இருந்தால் சூப்பராக இருக்கும், மேபி கேமியா இருக்கலாம். அதே மாதிரி லோக்கி கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு, சூர்யா இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு. கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்குங்க. இது லோக்கியோட ஃப்ரான்சிஸ் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் எங்கேயா இருந்த, உன்னதாயா தேடிக்கிட்டு இருந்த இவ்வளோ நாளாக? ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் முழுக்க இருட்டாகவே தான் இருக்கும். பட் ஆனால் அந்த லைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே அழகாக காமிச்சிருப்பாங்க. சில படங்கள் இருட்டாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது. பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செமையாக எடுத்திருக்காரு அந்த லைட்னிங் போட்டவர். ஆண்டவரோட அந்த பேஸ் வாய்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே சிங்கம், புலி, சிறுத்தை, அப்புறமா வேட்டையடப்போ தான், மான் வந்து தப்பிச்சு ஓடுமா, ஆனால் காலையில் யார் உயிரோடு இருப்பாங்கன்னு விடிஞ்சால் தான் தெரியுமா. வேறு லெவலில் டைலாக் எழுதியிருக்காரு. ஆண்டவர்னாலே அப்படி தானே. பட் இந்த படம் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருந்தால் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஆக்ஷன் படம்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுவும் லோக்கி வர பார்ட் பார்ட்டாக எடுத்தாருனா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தியேட்டரில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதில் இடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அதே நேரத்தில் ரைட்டிங் இருக்காங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருமே சூப்பரான ஆக்டர். ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. பட் அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டு வெறும் 5 நிமிஷம் நடிக்க வச்சுட்டு, அதுவும் மொக்கையாக நடிக்க வச்சுட்டு ரைட்டிங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு சொதப்பலான மூவியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே தரமான ஒரு ஆக்டர். அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ரைட்டிங் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு திருப்திகரமான படமாக இருக்கும். ட்ரெய்லர் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. கேஜிஎஃப் 2ல என்ன மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குமோ அதே தான் விக்ரம் படத்துலேயும் இருக்குது. சேம் அந்த படத்தை எடுத்த ஃபைட் மாஸ்டர் ஸ்டண்ட் அதே ஆட்கள் தான் இங்கேயும் வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துருந்தங்கனால தெரிஞ்சிருக்கும், நம்ம ராக்கி பை பிரியமாக எடுத்துகிட்டு வருவார், பட் நம்ம ஆண்டவர் பெரியப்பாவை எடுத்துகிட்டு வந்திருப்பார். செம கிளாஷாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தியேட்டரில் போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.